गुड मॉर्निंग फ्रेंड्स करंट अफेयर्स 2020 डेट 11 पाकला इद वरिक्कुम डेट 10 वरिक्कुम पोट्टिरुक्केन अदोड प्लेलिस्ट ना इदला डिस्क्रिप्शन ला कुडुक्करेन फुल्ला पारुंग इदु एल्लामे जनवरी लिरुंदु ஆரம்பிச்சது மட்டும்தான். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, ஆனால் டீட்டெயில் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொரோனா நோய் வந்து தாக்கத்தால் பாதிப்படைந்துள்ள தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆலோசனை குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த ஆலோசனை குழுவோட தலைவர் யார் தலைமையில்லைன்னு பார்த்தீங்கன்னா, சி ரங்கராஜன் அப்படிங்கிறவர் தலைமையில். இவர் வந்து முன்னால் ஆர்பிஐயில் இருந்த ஆர்பிஐயோட தலைவராக இருந்தவர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் புதிய இயக்குநராக யாருன்னா நியமிச்சிருக்காங்கன்னா, டாக்டர் டிஎஸ் செல்வவிநாயகமாக நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் இருந்தார், இப்ப செல்வநாயகம் நியமிச்சிருக்காங்க. இந்திய அரசு முன்னெடுத்துள்ள சர்வதேச சூரிய ஆற்றல் திட்டத்துக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா, ஒன் சன் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட், அதாவது ஒரு சூரியன் ஒரு உலகம் ஒரே மின்சார விநியோகம் அப்படிங்கிறது. இது வந்து அக்டோபர் 2019 மோடி அவர்கள் எல்லை தாண்டிய சூரிய இணைப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படி தான் இதை அமைச்சிருக்காங்க. கேஃபான் திட்டம் அப்படிங்கிறது கேரள ஏழை மாணவர்களுக்கு இலவச இணைய வசதி கொடுக்கறது தான் கேஃபான் திட்டம் அப்படிங்கிறது. வெண்டிலேட்டர் தயாரிக்கும் நாசா உரிமம் பெற்ற இந்திய நிறுவனங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா டிசைன் டெக்னாலஜிஸ் பெங்களூர், பாரத் போர்ஜ் பூனே, மேத்தா சர்வோ டிரைவர்ஸ் அப்படிங்கிற ஹைதராபாத் அப்படிங்கிறதுல. ஸோ இவங்கெல்லாம் நாசாவோட உரிமம் பெற்ற வெண்டிலேட்டர் தயாரிக்கும் நிறுவனங்கள். நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா என்பிசிஐ இருக்கு இல்லையா, ஸோ அந்த என்பிசிஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலி பாய் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்கு. பிஏ அண்ட் ஸ்மால் ஐயில் வரும் பாய், இது வந்து ஒரு சாட் பாட்டு. இது எதுக்காக அப்படின்னா, விழிப்புணர்வு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக. எதுக்கு பற்றின அவேர்னஸ் பார்த்திங்கன்னா, ஃபாஸ்டேக், ரூபே கார்டு, யூபிஐ டிரான்சாக்ஷன், ஆப்ஸ் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இவங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரோகே அதை அடுத்து வந்து கேரளாவின் இருந்திருக்கேன், கேரளாவின் முதல் பெண் பார்த்தீங்கன்னா, புதல் பெண் டிஜிபி வந்து ஸ்ரீகலா, இவங்க தான் முதல் ஐபிஎஸ். கேரளாவோட முதல் ஐபிஎஸ்ஸும் இவங்க தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, புலம்பெயர்ந்தோர் ஆணையம் வந்து உத்தரப்பிரதேசம், அதாவது புலம்பெயர்ந்தோருக்கு ஒரு ஆணையத்தை கிரியேட் பண்ண மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். நவ்ரக்ஷா அப்படிங்கிறது என்னென்னா, தனிநபர் பாதுகாப்பு உபகரண ஆடையே இந்திய கடற்படை உருவாக்கியுள்ளது, அதுக்கு பேர் தான் நவ்ரக்ஷா. டிஆர்டிஓவின் செயற்கை நுண்ணறிவு வருகை பதிவேடு பார்த்திங்கன்னா, ஏஎன்ஏ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்ட் அட்டெண்டன்ஸ், அவங்க ஒரு வருகை பதிவேடு, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அக்னிபிரஸ்தா அப்படிங்கிறது ஒரு ஏவுகணை பூங்கா, இது வந்து ஐஎன்எஸ் கலிங்கா கப்பலோட 1981 இப்போ வரைக்கும் என்னென்ன சாதனைகள் பண்ணதுங்கிறத வரலாற்று நிகழ்வை காட்சிப்படுத்துகிறாங்க. அதே கப்பலில் ஏவுகணை பூங்கா, அது ஏவுகணை பூங்கானதுக்கு பேர் அது அக்னிபிரஸ்தா. ஆரோக்கிய சேது செயல் பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். இது வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா, ஏப்ரல் 2, 2020 கோவிட் பரவுவதை தடுக்கிறதுக்காக. ரோஸ்கர் சேது அப்படிங்கிறது மத்திய பிரதேச அரசு வந்து வெளிமாநிலத்தில் போய் ஒர்க் பண்ணவங்க திருப்பி மத்திய பிரதேசத்துக்கே வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி புலம்பெயர்ந்து திரும்பிய தனது மாநில தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு, ரோஸ்கர்னாவே வேலைவாய்ப்புன்னு அர்த்தம், அதை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக கிரியேட் பண்ண ஆப்பு. அடுத்து மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா, 11 இலக்கை அனுமதி கொடுத்துருக்காங்க ட்ராய். ஸோ அதனால் நமக்கு 10 பில்லியன் எண்கள் வந்து திறனை கொடுக்கும் அளவுக்கு எண்கள் கிரியேட் ஆக போகுது. மாநில சுகாதார பதிவேடு அப்படின்னு ஒன்று கர்நாடகாவில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட சுகாதாரத்தையும் பதிவு பண்ணுறதுக்காக. சரண்படுகா அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் வழியாக நடந்து செல்கிற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இலவச காலனி வழங்கும் திட்டம் தான் சரண்படுகா. ஸ்ரமிக் சிறப்பு ரயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி மாநில தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்புறதுக்காக கிரியேட் பண்ண ரயில் சேவை தான் ஸ்ரமிக் சிறப்பு ரயில் அப்படிங்கிறது. ஆயுஷ்மான் பாரத்திலோட 1 கோடியாவது பயனாளரோட பேர் பார்த்தீங்கன்னா பூஜா தபா, அவங்க மேகாலயாவை சேர்ந்தவங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய அரசு சுகாதார காப்பீடு திட்டம். இது வந்து 2018 செப்டம்பரில் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவை நான் இனிமேல் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.